guys, welcome back to our channel Swegala Murshigala. This is our 100th video. That's why I'm special chocolate truffle cake electric beater. First, let's melt chocolate in double boiler method. Let's put it in a bowl. Let's add 250g dark chocolate, 125g fresh cream, 1 tablespoon butter. லைட்டா கலந்துட்டு அப்படியே விட்டுருங்க. அதுவே கொஞ்ச நேரத்துல மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ லைட்டா மெல்ட் ஆயிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு இத அப்படியே விட்டுறலாம். இப்போ கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ்ல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம், ஃப்ரீசர்ல வைக்கவேனா. இப்போ நம்ம குக்கரை ப்ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல சால்ட்டோ ஸ்டாண்டோ வச்சுட்டு மூடியில கேஸ் கட்டோ வெயிட்டோ இல்லாமல் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ப்ரீட் ஆற நேரத்துல நம்ம கேக் பட்டரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் தயிர், 1/2 கப் எண்ணெய், 1 கப் பொடி பண்ண சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ இது ஒரு விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு மாவு பொருட்கள் எல்லாம் ஜலிச்சு சேர்த்துக்கலாம். 1/2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இதை ஜலிச்சிடலாம். ஜலிச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நீங்க ரொம்ப கலந்துட்டீங்கன்னா இது ஹார்ட் ஆயிடும். லைட்டா கலந்தா போதும். உங்களுக்கு இத மாதிரி கன்சிஸ்டன்சில வரலனா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நாங்க இன்னைக்கு பேக்கிங் ட்ரேல பட்டர் ஷீட் வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பட்டரை இதுல ஊத்திட்டு ஏர் பபிள்ஸ்லாம் போறதுக்காக இது மாதிரி லைட்டா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீட்டான குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டினை உள்ளே வச்சுட்டு 40-45 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் கழிச்சு நடுவில் செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கேக் வைக்கிறதுக்கு 40 நிமிஷம் ஆச்சு. கேக் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு கத்தியை உள்ளே விட்டு பாருங்கள். கத்தி க்ளீனாக வந்தது. நான் கேக் ரெடி. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து கனாஷை எடுத்தாச்சு. இது ஒரு விஸ்கை வச்சோ இல்லை ஒரு கரண்டியை வச்சோ 1-2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா ஆறி இருக்கு. இதோட சைட்ஸ் எல்லாம் இப்போ அன்மோல்ட் பண்ணிடலாம். சைட்ஸ் எல்லாம் அன்மோல்ட் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டை வச்சு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பிட்டு மேலே இதை மாதிரி லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக அன்மோல்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இருக்க பட்டர் ஷீட்டை இப்போ நம்ம எடுத்துடலாம். கேக் மாய்ஸ்டாக வரத்துக்காக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரை கூட வெது வெதுன்னு இருக்க தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் அசம்பிள் பண்ணிடலாம். மேலே இருக்க எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இதை 2 லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு கேக் போர்டில் அசம்பிள் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கனாஷ் அப்ளை பண்ணிக்கிட்டு 1st லேயர் ஆஃப் கேக்கை வச்சிடலாம். இப்போ இந்த கேக் லேயருக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்பை ப்ரஷ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு மேலே சாக்லேட் கனாஷ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லேயர் கேக்கை இதுக்கு மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலேயே நம்ம சுகர் சிரப்பை ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கனாஷை ஃபுல் கேக்குக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் அந்த ஸ்பேச்சுலாவை வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஈவன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இதை நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேக்கை ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஏற்கனவே செஞ்ச கனாஷியை ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு இதை மாதிரி ரோஸ் ரோஸாக மேலே போட்டு விட்டுக்கிறேன். இதை மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை மாதிரி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே 2 கிட்கேட் சாக்லேட்டை இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கிறோம்.
அதுக்கு நடுவில் ஒரு சாக்லேட் வேஃபர் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி குட்டி குட்டி சாக்லேட் ஷாட்ஸ் எங்ககிட்ட இருந்தது, அதையும் வந்து அங்கங்கே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் எல்லா ரோஸ்க்கு நடுவிலையும் எடிபிள் ஒயிட் பேர்ல்ஸை வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் கிறிஸ்டல்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் ஓரியோவை பாதியாக உடைச்சி அங்கங்கே கேக்குக்கு மேலே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஓரியோ ட்ரஃபிள் கேக் ரெடி. இது சர்வ் பண்றதுக்கு முன்னாடி ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. இப்போ நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன். அதோட டெக்ஸ்சர் பாருங்க, அவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு. இதை உங்க வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.